வெல்கம் டு மை கிச்சன். தேங்க்யூ சார். ஸோ சமையல் உங்கள் புதுசு இல்லை, ரொம்ப சிம்பிள். அப்போனா இன்றைக்கி பண்ண போகிற டிஷ் இன்னும் சிம்பிள், ரொம்ப ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பேன் வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் அண்ட் பொட்டேட்டோ கூட நல்ல டேஸ்டியாக, வண்டர்ஃபுல் காம்பினேஷன். ஆலு கோபி வந்து இட்ஸ் அ வண்டர்ஃபுல் காம்பினேஷன் நார்த் இந்தியன் குசினில். ஆயில் இது வந்து ஹிந்தியில் வந்து சுக்கி சப்ஜின்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரையாக இருக்கிற ஒரு வெஜிடபிள். யூஸ்வலாக வந்து க்ரீன் பீஸ் வச்சு பண்ணுறது, பிண்டி லேடிஸ் ஃபிங்கர் வச்சு பண்ணுறது. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மசாலா கோட்டட் டைப்பில் இருக்கும். ஏன்னா நோ ஆனியன், நோ டொமேட்டோ. இது வந்து கார்லிக் வச்சு அப்படியே அதோட கிரேவி. ஆமாம், அதில் இருக்கிற அந்த ஜூஸஸே வந்து நம்ம சில்லி பவுடர் போட்டு கஸ்தூரி மேத்தி போட்டு குக் பண்ண போகிறோம். குட் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நான் இங்கே உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், காலிஃப்ளவர் வந்து ஃப்ளாரட்ஸ் மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கடுகு, மசல் கிராக்ல ஆன பிறகு கொஞ்சம் ஜீரகம். கேஸை ஸ்லோ பண்ணிட்டு கார்லிக் ரஃப்பா சாப் பண்ணிக்கங்க. நாங்கள் இந்த இதெல்லாம் வச்சு சார்ட்டே பண்ணிகிட்டு இருப்போம் சார். நீங்கள் அப்படியே ஹேண்டிலே ஹேண்டில் பண்ணுறீங்க, ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க. நல்ல ஃப்ளேவர் வரும் சார். கார்லிக் அண்ட் ஆயில் ரோஸ்ட் ஆகும்போது இட் கிவ்ஸ் எ வண்டர்ஃபுல் ஃப்ளேவர், நைஸ் ஃப்ளேவர். இது நல்லா ப்ரௌன் ஆன பிறகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள். அது ஆயில் இன் கான்டாக்ட் வந்த உடனே இங்கே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க சார், எனக்கு வரல. இது ரெண்டுமே ரா வெஜிடபிள்ஸ், அதாவது காலிஃப்ளவர் அண்ட் பொட்டேட்டோ ரா வெஜிடபிள்ஸ். ஸோ பாயில் பண்ணாம, ஆமாம், ஒரு 7 to 8 minutes இது குக் ஆகணும். அதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு லிட் வச்சு மூடிடலாம். ஸோ இட் இல் லெட் அஸ் குக் இட் ஃபார் அபவுட் 7 minutes, ஒரு 6 to 7 minutes இது நல்லா பாயில் ஆகட்டும். ஓகே ஓகே, இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 minutes குக் ஆகணும் திவ்யா. இது ஒரு 5 minutes குக் ஆகிடுச்சு. ஸோ மீன்வைல் இது ஒரு 2-3 minutes குக் ஆகணும். ஏன்னா இது ட்ரை வெஜிடபிள்ன்றதுனால அந்த ஆயில் அந்த தண்ணியெல்லாம் அந்த வெஜிடபிள் அப்சார்ப் பண்ணி அதோடைய வாட்டர்லேயே அது குக் மாய்ச்சர் அது குக் ஆகணும். ஆலு கோபி ஃப்ரை. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகு, சீரகம் மற்றும் பூண்டு சேர்த்து வதக்கி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெட்டி வைத்த காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, சிறிதளவு தண்ணீர் சேர்த்து 5 நிமிடம் வேக வைக்க வேண்டும். வெந்தவுடன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி மற்றும் கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்கினால் சுவையான ஆலு கோபி ஃப்ரை ரெடி.